வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்துட்டீங்கன்னா வாவ் பிரியாணி அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நேம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரியாணி தான் வந்துட்டு ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட். ஸோ ரொம்ப ஃபேமஸ் பிரியாணிக்கு, பிரியாணி கில்மாங்க பிரியாணி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான கடை. ஸோ அது இல்லாமல் காம்போ ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப நிறையவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 10 காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த லொக்காலிட்டியில் இவ்வளோ காம்போ ஆஃபர்ஸ் வந்து வேறு யாருமே வந்துட்டு கொடுக்குறதில்ல. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இதோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ப்ரோசோன் போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ இதோட கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ஸோ ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா கில்மா பிரியாணி, அப்புறம் வந்து கிரில் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து லிவர் ஃப்ரை, இங்கே பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் பள்ளிப்பாளையம் இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து மீன் ஃப்ரை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கில்மா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்கலாம். மேலே இந்த எக்கு வந்து அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அதோட சிக்கன் ஃப்ளேவரு, இந்த முட்டை, அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியுது. ஸோ நான் கில்மா பிரியாணியோட பெரிய ஃபேனு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. முட்டையோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். தனியாக முட்டை இருக்கு, அதோட வச்சு சாப்பிட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லாவே குக்காக இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லாவே இருக்குது. பள்ளிப்பாளையம் சிக்கன் மஸ்ட் ட்ரை, என்ன தர சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிரில் பிரியாணி நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பையன் கோச்சுக்கிற, நான் ஆர்டர் பண்ணது நீ எடுத்து சாப்பிட்டுருக்கிய அப்படின்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு நம்ம திரும்பி கொடுத்துடலாம் அவன்ட்டே. கிரில் பிரியாணியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. நல்லா இருக்குது. ஸோ அந்த கிரில்லோட அந்த எசன்ஸு, ஸோ அது எல்லாமே அப்படியே உள்ள நல்லா
முடிஞ்சது. ஸோ இதோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கு. லிவர் ஃப்ரை கூட ட்ரை பண்ணி பார்ப்போம்னா எப்படி இருக்கு? எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. நம்ம இதோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம், இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். சைஸ் பாருங்க எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மீடியமான சைஸு, டேஸ்ட் சூப்பராக இருக்கு. இந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ பிரியாணியோட சைஸ் சாப்பிடும்போது இன்னுமே வந்து நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ முறைச்சிட்டு இருக்கிறான், எடுத்துகிட்டு இருக்கிறான், சாப்பிட உள்ளன்னு சொல்லி சார் அவங்கூட சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறோம். ரோகிட்ட நம்ம இப்போ கடையை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸு. ஸோ அந்த காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் 10 காம்போ ஆஃபர்ஸ் அதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த விஷயம் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ, நம்ம கடை எப்போ ஸ்டார்ட் பண்ணுது அந்த விஷயம் சொல்லுங்களேன். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா 2017 March 14 ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் 3.5 இயர்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ நம்ம கடை இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நியர்பை ப்ரோசன் மால் பக்கத்தில் சத்தி ரோட்டில் ஜெயராணி ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட். மெயின் சத்தி ரோட்லேயே வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ப்ரோசன் மால்க்கு 100 feet மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நம்ம கடையோட ஸ்பெஷல் ஐட்டம்னா என்னது ப்ரோ, என்ன சொல்லுவீங்க? நம்ம கடையில் ஸ்பெஷல்னா பிரியாணி தான். ஸோ பிரியாணி பேஸ் பண்ணி பிரியாணியில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. கில்மா பிரியாணி, சிக்கன் கறி சோறு, எக் மசால் சோறு, குடல் கறி சோறு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம், மட்டன் பிரியாணி எல்லாமே இருக்கு. சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா கில்மா பிரியாணி, சிக்கன் கறி சோறு, தென் பாலை இலை பரோட்டா, இது எல்லாமே சூப்பர். காம்போ ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 விதமான காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து ப்ரோ காம்போ ஆஃபர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்? காம்போ ஆஃபர்ஸ் ஸ்டார்டிங் 100 இருக்கு. ஓகே ஓகே. சைடிஸோட எல்லாமே இருக்கிற மாதிரி அப் டு 200 வரைக்கும், 100 to 200 வரைக்கும் காம்போஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ எல்லாமே கிரில் சிக்கன் இருக்கு. எக்கனாமிக்கலாக தான் கொடுத்துட்டு இருக்கீங்க காம்போ ஆஃபர்லாம்? கண்டிப்பாக பெஸ்ட். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ எல்லாமே சாப்பிட்டு பார்த்தாச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு. அந்த கில்மா, அப்புறம் வந்து அந்த லிவர் ஃப்ரை, பள்ளிப்பாளையம் சிக்கன், அதெல்லாமே மஸ்ட்ரை. ஸோ நீங்கள் இந்த லொக்காலிட்டியில் இருந்தீங்களா, இல்லை இந்த காஸ்மி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டம்மி ஃபுல்லு நிறைய ஆர்டர் பண்ண சொன்னாங்க, அது நான் சாப்பிடதே இல்லை, நான் தான் அதிகமாக சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் அதுவும் போய் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.